ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் சவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜோட இன்ட்ரோடக்டரி பார்ட். திஸ் இஸ் அ பிரிஸ்கிரைப்ட் சிலபி ஃபார் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கோர் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். நாம பார்க்க போற சவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் யூனிட் 1 இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கெட் இன் டு த கிளாஸ். பட் பிஃபோர் தட், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நோயிங் அ லாங்குவேஜ் மீன்ஸ் நோயிங் த சவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அந்த லாங்குவேஜை பற்றி ஒரு புரிதல், அதோட சத்தத்தை எல்லாம் பழகிறது தான் வந்து, அதை பற்றி புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுன்னு அர்த்தம். த்ரூ த சவுண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வி ஆர் டெலிவிங் இன் டு த ஃபீல்ட் ஆஃப் ஃபனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி. அப்போது இங்கிலீஷ் லாங்குவேஜோட சவுண்ட்ஸை கற்றுக்கிறது மூலமாக நம்ம ஃபனட்டிக்ஸும் ஃபோனாலஜியும் கற்றுக்க போகிறோம். தீஸ் டிசிப்ளின் ஸ்டடி ஹவு ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ், டிரான்ஸ்மிட்டட் அண்ட் பர்சீவ்ட். இந்த டிசிப்ளின் மூலமாக, இந்த ஸ்டடிஸ் மூலமாக நம்ம ஸ்பீச் சவுண்ட்ஸ் எப்படி உருவாகுது, அது எப்படி வந்து பரிமாறுது, டிரான்ஸ்மிட் ஆகுது, என்ன மாதிரி ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி உருவாகுது, எப்படி வந்து கன்வே ஆகுது, எப்படி வந்து உணரப்படுது, இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம் இன் சவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஓகே, இப்போ ஒவ்வொரு டேர்ம் பற்றியும் ஒரு ஐடியா படிச்சுப்போம் இந்த கிளாஸில். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயில் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தி ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ். Phonetics examines the physical production and acoustic properties of sounds. Phonetics என்ன பண்ணுதுன்னா, எப்படி ஒரு வார்த்தை உருவாகுது ஃபிசிக்கலா, அதாவது வாயில வந்து அந்த வார்த்தை எப்படி உருவாகுதுங்கிறத படிக்குது. அது மட்டும் இல்ல, அக்கோஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்குது. அக்கோஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா அந்த வார்த்தையோட அந்த மூவ்மெண்ட், அந்த வேவ், அந்த பிச், இன்டர்நேஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சுக்குது. இட் இஸ் டிவைடட் இன்டு 3 மெயின் பிரான்ச்சஸ். ஃபனட்டிக்ஸை 3 பிரிவாக பிரிக்கிறோம். ஆர்டிகுலேட்டரி ஃபனட்டிக்ஸ், அக்கௌஸ்டிக் ஃபனட்டிக்ஸ் அண்ட் ஆடிட்டரி ஃபனட்டிக்ஸ். இதில் ஆர்டிகுலேட்டரி ஃபனட்டிக்ஸ் அப்படிங்கிறது, இட் ஸ்டடிஸ் ஹவு ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் ஆர்கன்ஸ். ஸ்பீச் ஆர்கன்ஸுங்கிறது என்னது, இந்த வாய் வழியாக பேச இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பேசுறதுக்கு பயன்படுத்துகிற எல்லா ஆர்கன்ஸும் ஸ்பீச் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிப்ஸ், டங்கு, அப்பர் லிப்ஸ், அப்பர் டங்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பீச் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஸோ இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸில் ஒரு வார்த்தை எப்படி உருவாகுதுன்றத சொல்கிறது தான் ஆர்டிகுலேட்டரி ஃபனட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பி அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ஒரு லெட்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை ப்ரொனவுன்ஸ் ஆகிறப்போ அந்த 2 லிப்ஸும் என்னாகும், ஒரு நிமிஷம் இட் இஸ் இட் பிளாக்ஸ் த ஏர் அண்ட் ரிலீசஸ் த ஏர். சொல்லி பாருங்க, பி அப்படிங்கிறப்போ லிப்ஸுக்கு பின்னாடி ஏர் பிளாக் ஆகி ரிலீஸ் ஆகும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்டிகுலேட்டரி ஃபனட்டிக்ஸ். அக்கௌஸ்டிக் ஃபனட்டிக்ஸுங்கிறது த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்பீச். அப்போது அந்த ஸ்பீச்சை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ சவுண்ட் வேவ்ஸ் எப்படி இருக்குது, அதோட அந்த பிச், அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அக்கௌஸ்டிக் ஃபனட்டிக்ஸ். ஆடிட்டரி ஃபனட்டிக்ஸுங்கிறது ஹவு சவுண்ட்ஸ் ஆர் பர்சீவ் பை த இயர் அண்ட் பிரெயின். ஓகே, எப்படி ஒருத்தர் பேசுறப்போ அது எப்படி ரிசீவ் ஆகுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஆடிட்டரி ஃபனட்டிக்ஸ். ஃபோனாலஜி, தி சிஸ்டம் ஆஃப் சவுண்ட்ஸ் இன் அ லாங்குவேஜ். ஃபோனாலஜி ஃபோக்கசஸ் ஆன் ஹவு சவுண்ட்ஸ் ஃபங்க்ஷன் வித் இன் அ பர்டிகுலர் லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜஸ். அப்போ ஃபோனாலஜி படிக்கிறப்போ எல்லா சவுண்ட்ஸை பற்றியும், ஒரு லாங்குவேஜில் இருக்க எல்லா சவுண்ட்ஸ், இந்த சிஸ்டம் ஆஃப் சவுண்ட்ஸையும் பற்றி படிப்போம். இட் இன்வால்வ்ஸ், இதில் என்னென்னலாம் படிப்போம், ஃபோனிம்ஸ் பற்றியும் படிப்போம், அல்லஃபோன்ஸ் பற்றி படிப்போம். ஃபோனிம்ஸ்னால் என்ன, தி ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் சவுண்ட் தட் கேன் டிஸ்டிங்விஷ் மீனிங் இன் அ லாங்குவேஜ். ஃபோனிம்ங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட். ஒரு வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் சவுண்டு தான் ஒரு ஃபோனிம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டேப்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாரி, டேப், இந்த வேர்டில் உங்களுக்கு யூ ஹாவ் 3 ஃபோனிம்ஸ். ஓகே, ட, அ, இப், இது வந்து இட், இது அ, இது இப். ஓகே, இது 3 ஃபோனிம். ஓகே, ஸோ டேப்ன்ற வேர்டில் 3 ஃபோனிம்ஸ் இருக்கு. இப்போ சன் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க, இஸ் அ இன், அப்போ 3 ஃபோனிம்ஸ் இருக்கு, இஸ் அ இன் இருக்கு. ஸோ இது 3 ஃபோனிம்ஸ். இப்போ டேபிள்ன்ற வேர்டு எடுத்துட்டீங்கன்னா, பு அப்படின்றோம். இந்த பிஎல்இயை நீங்கள் பிரிக்க முடியாது, பிஎல்இன்னு பிரிக்க முடியாது, அந்த சவுண்டு பார்த்து பார்த்தீங்கன்னா பு அப்படின்னு தான் வரும், அதை பிரிக்க முடியாது. ஸோ இட்
அபிள் டேபிள் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபோனிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அல்ல ஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னா வேரியன்ஸ் ஆஃப் ஃபோனிம் தட் டு நாட் சேஞ்ச் த வேர்ட்ஸ் மீனிங். இன் இங்கிலீஷ் த டி சவுண்ட்ஸ் இன் வேர்ட்ஸ் ஹிட் டிப் அண்ட் லிட்டில் ஆர் அல்ல ஃபோன்ஸ். ஃபோனிமிக்கலி தே ஆர் கன்சிடர் டு பி த சேம் சவுண்ட் ஆல்தோ தே ஆர் டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட் ஃபனட்டிக்கலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அஸ்பிரேஷன் வாய்ஸிங் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன் இங்கிலீஷ் த டி சவுண்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் ஹிட் டிப் லிட்டில் ஆர் அலஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே டீன்ற இந்த சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கடைசியாக வருது. இந்த ஃபோனிம் எங்கே வருது? கடைசியாக வருது. இங்கே வந்து ஃப்ரண்டில் வந்திருக்கு. ஓகே, வேறு வேறு இடத்துல வருது. இங்கே மிடில் வந்துருக்கு. ஓகே, ஒரே ஃபோனிம் தான், வேறு வேறு இடத்துல வந்திருக்கு. ஆனால் ஃபோனிம் என்னவோ ஒன்று தான். இட் இஸ் த ஃபோனிமிக்கலி தே ஆர் கன்சிடர் டு பி த சேம். ஆனால் தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃபனட்டிக்கலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அஸ்பிரேஷன் வாய்ஸிங் அண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன். ஆனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ அது வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ஹிட், அந்த இடத்துல இட்டுன்னு அந்த இடத்துல முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிப், அப்போ அந்த இடத்துல சவுண்டு ஐயோட சேர்ந்து வந்துடும். அந்த மேலே அஸ்பிரேஷன் இருக்கும். இங்கே வந்து அன்அஸ்பயர்டாக இருக்கும், இங்கே அஸ்பயர்டாக இருக்கும். எப்படி ஹிட் இந்த இடத்துல முடியும், இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும். அப்போ ட அப்படின்னு போகும். இந்த இடத்துல இட் அப்படின்னு முடியும். இங்கே வந்து லிட்ரல், அந்த இடத்துல ரெண்டும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரே ஃபோனிங் தான், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அதோட அஸ்பிரேஷன் வாய்ஸிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் எல்லாமே மாறுபடும். ஓகே, எப்படி நம்ம பேசுகிற முறை எல்லாமே இட்டுன்னு சொல்கிறதும் ட அப்படின்ட்டு சொல்கிறது அந்த வேறுபாடு இருக்குல்லையே, அது எல்லாமே தான் அல்ல ஃபோன்ஸ். இப்போ ஒரே ஃபோனிமா ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அல்ல ஃபோன்ஸ். அடுத்துதான் இன்டர்நேஷ்னல் ஃபனட்டிக் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜ், அது வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் தான் பேசப்படுது. அப்போது ஒரு ஒரு ஸ்டேட்டில் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸில் பேசப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் தமிழ். ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான டயலக்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஒவ்வொரு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல தமிழ் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. மெட்ராஸில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி, கொங்கு கல்ஃபில் ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த லாங்குவேஜை வச்சு அவங்க எந்த ஏரியானே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ஸ்லாங்கை வச்சு. ஸோ ஒரு லாங்குவேஜ், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க ஒரு லாங்குவேஜுக்குள்ளே இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கிறப்போ இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு வைடாக பேசப்படுது. இப்போ நம்மளே இங்கிலீஷை பேசுகிறதுக்கும் மலையாளிஸ் இங்கிலீஷ் பேசுகிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, எது நல்ல இங்கிலீஷ்னே நமக்கு தெரியாமல் போயிடும் ஆளுக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம மதர் டங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் செகண்ட் லாங்குவேஜ் மேலே இருக்கும். நம்ம மதர் டங் தமிழ் அப்படிங்கிறப்போ இங்கிலீஷ் மேலே இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழில் மரம் சொல்லுவோம், அறம் சொல்லுவோம், சின்னரா பெரியராலாம் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் ஆர் சவுண்டே வித்தியாசமாக இருக்கும். ஆள் அப்படின்னு சொல்லி நாக்கம் மடித்து சொல்லுவாங்க, அந்த சத்தமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தமிழில் எப்படி இருக்குது, இரு, சின்ன இரு, பெரிய இர் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ நம்ம ஆர்ன்ற சிம்பிளை பார்த்தாலே ரன் அப்படின்போம், வெரி குட் அப்படின்போம், அந்த ஆர் வந்து அழுத்தி சொல்லுவோம். ஆனால் இதே இது ஒரு இங்கிலீஷ் மேன் பேசுறப்ப ரன் அப்படின்பாங்க, வெரி அப்படின்னு அந்த நாக்கம் மடக்கி ஆரை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து இட் இஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு வைட் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்ஸ் அதுக்கு உருவாக்கணும். அதனால தான் இன்டர்நேஷ்னல் ஃபனட்டிக் ஆல்ஃபபெட்னு ஒன்று உருவாச்சு. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபனட்டிக் அதோட நீட் இருந்தது, எல்லாரும் பேசுகிறப்போ ஒரு லாங்குவேஜ் வந்து இப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஃபனட்டிக் ஆல்ஃபபெட் இஸ் அ ஆல்ஃபபெட்டிக் சிஸ்டம் ஆஃப் ஃபனட்டிக் நொட்டேஷன். இந்த ஃபனட்டிக் நொட்டேஷன் வந்து ப்ரைமர்லி எதை வச்சு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா லாட்டின் ஸ்கிரிப்ட் வச்சுதான், பேஸ் பண்ணி தான் இந்த ஃபனட்டிக் ஆல்பபெட் சிஸ்டம் உருவாச்சு. இட் வாஸ் டிவைஸ்ட் பை த இன்டர்நேஷனல் ஃபனட்டிக் அசோசியேஷன் இன் த லேட் 19th செஞ்சுரி அஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் இன் ரிட்டன் ஃபார்ம். அப்போ ரிட்டன் ஃபார்ம்ல எழுதுகிற லாங்குவேஜுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு சிஸ்டம் வச்சிடுறாங்க. அதை யார் உருவாக்குனாங்கன்னா இன்டர்நேஷனல்
ஃபனட்டிக் அசோசியேஷன் 19th century உருவாக்குனாங்க. இந்த ஐபிஏ தான் இன்னைக்கு வந்து இந்த டிக்ஷனரி எழுதுறவங்களா இருக்கட்டும், லெக்ஸிகோகிராஃபர்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், லிங்விஸ்ட், ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தலஜிஸ்ட், இவங்க சிங்கர்ஸ், ஆக்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து அந்த ப்ராப்பரான ப்ரனன்சியேஷனுக்கு எதை யூஸ் பண்ணோம், இன்டர்நேஷனல் ஃபனட்டிக் அசோசியேஷன் கண்டுபிடிச்ச ஐபிஏ யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஏ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஆன் சவுண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கான்சனன்ஸ், வவல்ஸ் பற்றி, கான்சனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக வவல்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு படிப்போம், ஆனாலும் உயிரெழுத்துக்கள் தான் முதல் படிப்போம்னா கூட நம்ம முதல் கான்சனன்ஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா கான்சனன்ஸ் படிச்சுக்கிட்டோன்னா வவல்ஸ் படிக்கிறது ஈஸி. உங்களோட கன்வீனியன்ஸ் செக்காக நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கான்சனன்ஸ் பற்றி ஆரம்பிப்பேன். இங்கிலீஷில் மொத்தம் எத்தனை நம்மளுக்கு எத்தனை ஃபோனிம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 44 ஸ்பீச் சவுண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 44 ஸ்பீச் சவுண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன படிக்க போகிறோம், நம்ம கான்சனன்ஸை படிக்க போகிறோம், அடுத்து தான் வவல்ஸையும் படிக்க போகிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டீச் யூ அபவுட் கான்சனன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ்.